இல்லை இப்போ பயந்து வெளியே ஓடி வர மாதிரி இருக்குது படம், எப்படா முடியுன்ற மாதிரி தான் இருக்குது. ராகவா லான்ஸ் மாஸ்டர்கிட்டே இருந்தோம், சுந்தர் சீட் வந்து இந்த பேயை ஃபஸ்ட்டு காப்பாற்றணும்னு அதை தான் பண்ணோம். அதே கான்செப்ட் தான் ப்ரோ எல்லாமே. சரி ஓகே, வித்தியாசமாக வேறு ஏதாவது பண்ணியிருக்கேன் அப்படின்னு என்ன சொல்லலாம்? ஹீரோயின் தான் மாதிரி ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்தது, அப்புறம் செம்மையாகுது. நான் ஃபைவ் வரணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்தது மஞ்சள் மாலை எப்படி ஃப்ரெண்ட்ஸோட வந்து அழுத்துட்டு போனோமோ அந்த மாதிரி அண்ணன் தங்கச்சோட வந்தாலும் கண்டிப்பாக அழுத்துவாங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணது நார்மலாக இப்போ செத்து போனவங்க பேய் கான்செப்ட் வச்சு பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தோம், ஆனால் இந்த வாட்டி அது அது இல்லை. ஆமாம், அழுமே ஒன்று டூ மாதிரிலாம் இல்லை, அதுவே பரவாயில்ல. இது ரொம்ப மோசமாக எடுத்துருக்காங்க, கடுப்பாயிடுச்சு. டிக்கெட் கொடுத்து காசு கொடுத்து வாங்கியிருக்கோம், என்ன பண்ணுறது? காமெடியெலாம் அது முக்கணா வேஸ்ட் வேஸ்ட். சந்தான காமெடி வேற லெவலில் இருக்கும், அந்த அளவுக்கு இல்லை. ஆமாண்ணா, அதுக்கப்புறமா அரண்மனை போனா எப்படி நல்லா இருக்கா? இல்லை அவர் சம்பாதிக்கணும்ல அவரோட. இல்லை நான் சுந்தர் சீட்டை மட்டும் ஒன்றொன்று கேட்குறேண்ணா, அவர் அன்பே சிவம் இல்லை தீயா வேலை செய்யணும் குமார் தெரியுமா? தீயா வேலை செய்யணும் குமார் தான் லாஸ்ட்டாக ஒரு ஹிட்டு கொடுத்த படமே, ரொம்ப ஒரு புதுசாக கதை மாதிரி கொஞ்சம் நல்லா பார்க்குற மாதிரி இருந்து. ஸோ அந்த மாதிரி அன்பே சிவம் இல்லைனா தீயா வேலை செய்யணும் குமார் மாதிரி படம் எடுக்கணும்னு சொல்கிறேண்ணா. ஏன்னா இது அரண்மனை ரொம்ப ஓகே தான், இல்லை ரொம்ப போயிடுச்சு நாலு பாட்டு. அதை தான் மீம்ஸ் கூட போட்டிருப்பாங்களே, ராகவா லான்ஸ் மாஸ்டர்கிட்டே இருந்தோம், சுந்தர் சீட் வந்து இந்த பேயை ஃபஸ்ட்டு காப்பாற்றணும்னு அதை தான் பண்ணோம். ஆனால் இதில் எண்டு கார்டு போட்டார் லாஸ்ட் அவள் தான். ஆ சின்ன பசங்க ஒர்க் ஆகும்ண்ணா, சின்ஜான் சோட்டா பீம் பார்க்குற மாதிரி இருக்குண்ணா. தமனா ஓகே, அவங்க இன்னொருத்தவங்களாம் வேஸ்ட்டு. கிளைமேக்ஸ் லாஸ்ட்டாக ஐட்டம்ஸ் அங்கே மட்டும் ஒன்று போடுவான் அவள் தான். அது ஒன்ஸ் மோர் கேட்டாங்க, போடவே இல்லை யாருமே. நிஜமாக ஒன்ஸ் மோர் கேட்டாங்கண்ணா எல்லாருமே, போட மாட்டேன்ட்டாண்ணா. ஆமாண்ணா சந்தானா நல்லா தான், யோகி பாபு வந்து ரொம்ப செட் ஆகலை, அர்ச்சமாகவே அர்ச்சுங்கிற மாதிரி. அதே மாதிரி அது யோகி அதை சந்தானோட கேரக்டர் இது பண்ண மாதிரி தான் இருந்து, சிரிப்புலாம் அவ்வளோ வரலண்ணா, ரொம்ப ஸ்மூத். இல்லை இப்போ இதை பயந்து வெளியே ஓடி வர மாதிரி இருக்குது படம், எப்படா முடியுன்ற மாதிரி தான் இருக்குது. என்னண்ணா சத்தியமாக பார்க்க மாட்டேண்ணா. அழுமே ஒன்று டூ மாதிரிலாம் இல்லை, அதுவே பரவாயில்ல. இது ரொம்ப மோசமாக எடுத்துருக்காங்க, ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும். எண்டிங்காக கிளைமேக்ஸ் நல்லா இருந்தது, பேக்ரவுண்ட் பிஜிஎம்லாம் சூப்பராக இருந்தது. மற்றபடி யோகி பாபு காமெடி அந்த இதெல்லாம் சுமார் பழைய காமெடி தான், இதெல்லாம் ரொம்ப வஸ்ட்டு ரொம்ப வஸ்ட்டு. ஹீரோயின்ஸ் அவங்களாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம்? ஹீரோயின் தம்மனா ஃபஸ்ட்லேயே இறந்ததுனால கதை சுமாராக போயிடுச்சு, சுமார் தான். வேறு எதுவும் சைண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்டெல்லாம் இல்லை, அப்படியே தான் எல்லா சீனும். ஸ்க்ரீன் பிளேவாக ரொம்ப சொதப்பிருக்காங்க, கடுப்பாயிடுச்சு. டிக்கெட் கொடுத்து காசு கொடுத்து வாங்கியிருக்கோம், என்ன பண்ணுறது? சரி பண்ணுறாங்க, ஒரு பாட்டு வச்சிருக்காங்க இப்போ, அது ஏதாவது அச்சோ நல்லா இருக்கா? அது சும்மா தான், கிளைமேக்ஸ்லாம் அந்த ஒரு பாட்டு நல்லா இருந்தது அவ்வளோதான், வேறு எதுவும் பெருசாலாம் கிடையாது. சுந்தர் சி அவரோட ஆக்டிங், சுந்தர் சி ஆக்டிங் அவர் ஏதோ ஆக்ஷன் பண்ணுறாரு, ஏதோ ஸ்க்ரீனில் அங்கங்கே லேக் ஆகும் தான் இருக்குது. ரொம்ப இந்த பாட்டு எந்த பாட்டுனா அச்சோ அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தானே இருந்துச்சு, ஒரே மாதிரி தானே இருக்கு ஃபர்ஸ்ட்லேருந்து இப்போ வரைக்கும் ஒரே மாதிரி. ஆமாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. சரி ஓகே, வித்தியாசமாக வேறு ஏதாவது பண்ணியிருக்கேன் அப்படின்னு என்ன சொல்லலாம்? ஹீரோயின் இதாக மாதிரி இருக்கு, என்ன மாற்றிருக்காங்களா? சரி ஃபஸ்ட் ஹாஃப் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கு, அந்த மாதிரி நல்லா தான் இருந்துச்சு படம் ஒரு அளவு. ஸ்லோவாக போகிறது அந்த மாதிரிலாம் அதில் காமெடியெலாம் முக்கியம் இருக்கு, அது முக்கணா வேஸ்ட் வேஸ்ட். இன்னொருட்டி பார்க்க பார்த்தேன், இல்லை நான் பார்க்க மாட்டேன். நாலாவது படத்தில் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ணது நார்மலாக இப்போ செத்து போனவங்க பேய் கான்செப்ட் வச்சு பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தோம், ஆனால் இந்த வாட்டி அது அது இல்லை. ஆமாம் வேறு மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க, நல்லா இருந்துச்சு. தமானா பர்ஃபார்மன்ஸ், அவங்க குழந்தைய காப்பாற்றினதில் ஓகே நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. யோகி பாபு நல்லா பண்ணியிருந்தாரு, வி டிவி கணேஷ் காமெடி செட் ஆகலை. அவரோட காமெடி அளவுக்கு இதில் இருந்தது? ஆ இல்லை இல்லை, சந்தான காமெடி வேற லெவலில் இருக்கும், அந்த அளவுக்கு இல்லை. சரி இந்த நாலு பாட்டில் உங்களுக்கு எந்த பாட்டு வந்து ஓகேவா நல்லா இருக்குப்பா அப்படின்னு? எனக்கு அந்த த்ரில்லிங், எல்லா த்ரில்லிங்கும் நல்லா தான் இருந்துச்சு. திடீர் திடீர்னு ட்விஸ்ட் வச்சாங்க, எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. சாங்கெல்லாம் எப்படி ஒர்க் ஆச்சு? ஆ சாங் சிம்ரன் எதிர்பார்க்கவே இல்லை, செம்மையாக இருந்துச்சு. அவங்க வந்து டான்ஸ் ஆனது வைப் பண்ணது எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆ அது லாஸ்ட் டான்ஸ் ஆடிட்டு தான் வந்தேன், நல்லா இருந்துச்சு. கூட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்தது, அப்புறம் செம்மையாகுது. எங்களுக்கே தரமாக காமெடி நல்லா சரிக்கலாம் ப்ரோ.
அதே கான்செப்ட் தான் ப்ரோ எல்லாமே. ஆனால் கொஞ்சம் த்ரில்லாக இருக்குது, நல்லா இருக்குது, பார்க்கலாம். ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். காமெடி நல்லா இருக்குது, எல்லாமே பார்க்கலாம். சரி ஓகே, சுந்தர் சி இதில் வந்து வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது இல்லை இல்லை ப்ரோ, அதே இது அதே கான்செப்ட் தான் ப்ரோ இதுவும். அதே மாதிரி லாஸ்ட்டாக அந்த பேய் சாவடிக்கிறது அவ்வளோதான், அதே கான்செப்ட் தான். ஃபைவ் காமெடி இந்த இதெல்லாம் அதெல்லாம் எப்படி நல்லா தான் ப்ரோ இருக்குது, பார்க்கலாம். ரொம்ப கிஞ்ச் ஆயிடுச்சு, பழைய காமெடி மாதிரி இருக்குது, அந்த மாதிரி இல்லை இல்லை இல்லை, நல்லா தான் இருக்குது, காமெடி தான் நல்லா தான் இருக்குது. ஓகே, பாட்டு சீன் இந்த பிஜிஎம்லாம் ஹிப்ஹாப் ஆகுது எப்படி பண்ணியிருக்காரு? அதாவது இல்லை எல்லாமே நல்லா இருக்குது, எல்லாமே பார்க்கலாம். சரி ஓகே, அச்சச்சோன்னு ஒரு பாட்டு வச்சுருக்கேன், அதை பார்த்து எல்லாமே வந்து டான்ஸ்லாம் ஆடினாங்க ப்ரோ உள்ள. படம் எப்படி தான் இருக்குது? நல்லா இருக்கு, நான் பக்காவாக இருக்கு, படம் பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். ஃபேமிலியோட வந்து அரண்மனை ஒன்று ரெண்டு மூணு ஒன் வந்துச்சு, அதை தாண்டி இது வந்து அரண்மனை ஃபோர் வருது. நான் ஃபைவ் வரணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், இப்போ அடுத்தது நான் அடுத்தது ஃபைவ்க்கு இப்போ அதை ஒன்று பார்த்துட்டு வந்துட்டேன். ஃபைவ் வந்தால் நல்லா இருக்கும், இல்லை நான் த்ரீ வந்துட்டு தேட்டரில் பார்க்கலாம், நான் ஒத்துக்கிறேன், த்ரீ தேட்டரில் பார்க்கல, ஃபோனில் தான் பார்த்தேன். ஆனால் த்ரீயை விட ஃபோர் வந்துட்டு எனக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வைக்குது, அடுத்த பாட்டு எப்போ வரும் அப்படின்னு ஒரு இது வெயிட் பண்ண வச்சிருச்சு. அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட்லாம் பக்காவாக இறக்கி பக்காவாக பண்ணுறாங்க, கண்டிப்பாக மஞ்சுமாலெலாம் தூக்கி அடிச்சிடும் நான் இது வந்து பார்த்தேன். அண்ணன் தங்கச்சியோட வந்து பார்த்தாங்கன்னா அழுதுட்டு போவானுங்கண்ணா. மஞ்சுமால் எப்படி ஃப்ரெண்ட்ஸோட வந்து அழுதுட்டு போனோமோ அந்த மாதிரி அண்ணன் தங்கச்சியோட வந்தாலும் கண்டிப்பாக அழுதுருவாங்க, வந்துடுவோம் கண்டிப்பாக. அடுத்தது வரும் காப்பாற்றிட்டார், கோஸ்ட் மூவி எடுத்துலேருந்து காப்பாற்றிடுவார். அச்சோச்ச பாட்டு லாஸ்ட்டாக ஓடிச்சு, அதுக்குள்ளே வீட்டில் வந்து ஃபோன் பண்ணிட்டாங்கன்னு வெளில எழுந்துச்சுட்டேன், பார்க்கலான்னு உட்காந்தேன், ஃபோன் வந்துச்சுன்னு கிளம்பி வந்துட்டேன். காமெடி அப்பவும் போல் நம்மள்தர பண்ணுவாங்கல்ல, கோஸ்ட் வரும்போது போட்டு அடிக்கிறது அதெல்லாம் தான் பக்காவாக இருக்குது. காமெடின்னு நீங்கள் பார்க்கணும்னா பார்க்கலாம், எனக்கு அப்படி எதுவும் ஃபீல் ஆகலை. லாஸ்ட்டில் சீன்ஸ்லாம் பயங்கரமாக, நீங்கள் அந்த லாஸ்ட் அந்த சாங்கோட படத்து தியேட்டரில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு, டிஃப்ரெண்ட்டாக இருக்கு, நல்லா இருக்கு. நான் அரண்மனை த்ரீலாம் பார்க்கல, ஃபோர் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்கு, அதெல்லாம் எப்படி சொல்றது, ரியலாக அட்ராக்டிவாக சூப்பராக இருக்கு ப்ரோ, பார்க்கலாம். காமெடி யோகி பாபு தானா, சூப்பராக இருக்கு, இல்லை டிஃப்ரெண்ட், அதான் புதுசாக இருக்க மாதிரி இருக்கு, எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. அதெல்லாம் நான் நமக்கு அந்த பாட்டெலாம் இல்லை, லாஸ்ட் அந்த காட் சாங் சூப்பராக இருக்கு, வேற லெவல், ஆ நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பராக பார்க்கலாம். சரி ஓகே, அரண்மனை டூ அரண்மனை த்ரீ அந்த அளவுக்கு இருக்குமா இல்லை அதோட கம்மியாக தான் இருக்கு? இது நல்லா இருக்கு, பேய் வர சீன்லாம் எப்படி கொஞ்சம் தெரியலிங்க அதற்கு லாஸ்ட்டாக. காமெடி சீன்ஸ்ல அவ்வளோ பேர் இருக்காங்க, காமெடி ஆக்டர்ஸ், காமெடிலாம் இருக்கு, காமெடி நல்லா இருக்கு, எங்களுக்கு பிடிச்சிருக்கு. இன்னும் பார்த்தா நிறைய பேச மாட்டேங்குது, படம் எப்படி போகிறாங்க? சூப்பராக இருந்துச்சு சார், எல்லாரும் பார்க்கலாம், செம்ம என்ஜாய்மெண்ட், ஆ நல்லா இருந்துச்சு. காமெடிலாம் செம்ம, காமெடிலாம் செம்ம, ஆ செம்ம சார். யார் யார் காமெடி செம்மையாக பண்ணியிருக்காங்க? காமெடி யோகி பாபு, அப்புறம் அவங்க கூட பாட்டினா சூப்பராக இருந்துச்சு. சரி ஓகே, பேய் வர சீன்ஸ்லாம் எப்படி, அந்த கிராஃபிக்ஸ்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க? ஆ சூப்பராக இருந்துச்சு, இல்லை பொம்மை கூஸ்பம்ப் வாய்ஸ்.